நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் கோவா ஆகிய மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக இந்தியா நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா மற்றும் மணிப்பூர் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்தியா நியூஸ் தனது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 185 இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி 120 இடங்களிலும், பகுஜன் சமாஜ்வாடி கட்சி 90 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 8 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 117 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 55 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதேபோன்று ஆம் ஆத்மி கட்சியும் 55 தொகுதிகளிலும், ஷிரோமணி அகாலி தளம், பாஜக கூட்டணி 7 இடங்களிலும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் பாஜக 38 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 30 இடங்களிலும், மற்ற கட்சியினர் 2 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கோவா மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் பாஜக 15 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 7 தொகுதிகளிலும், பிற கட்சிகள் 8 தொகுதிகளையும் கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.